கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிழ்ச்சிகரமான மாலை பொழுதுல கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வேதாம வகுப்பை நாம் துவங்கி இது 143வது வகுப்பு. கொரிந்தியர்களின் நிருபம் முதலாவது நிருபத்தை துவங்கி இது 31வது சீரீஸில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். 15வது அதிகாரம் 15-16 இரண்டும் உபதேசம் குறித்ததான பிரச்சனைகள். 11-14 முடிய ஆராதனை வரங்கள் குறித்த பிரச்சனைகளை அதிலே சொல்லப்பட்டதை பார்த்தோம். 15-16 இரண்டும் உபதேச ரீதியாக வரக்கூடிய எழுந்து அவரிடத்திலே பவுல் இடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய ரீதியில இந்த இரண்டு அதிகாரங்களும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டு வகையாக இந்த முழு நிருபமும் பிரிக்கப்பட்டது. ஒன்று, அவருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல், அதற்கான பதிலை 8 அதிகாரங்களில் அவர் கொடுக்கிறார். இரண்டாவது, அவரிடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கொடுக்கிற பதில். இப்ப நாம் 14வது அதிகாரத்தை முடித்திருக்கிறோம். 15வது அதிகாரத்தின் துவக்கத்துல நாம் இருக்கிறோம். முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விரதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமிடப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்து என்று சொல்லி 4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த புதிய அத்தியாயத்துக்குள்ளே வரும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்தது போல புதிய கேள்விக்கின் கீழே நாம் கடந்து வருகிறோம். இந்த எழுத்தை எழுதின பொழுது, நிருபத்தை எழுதின பொழுது, அல்லது கடிதத்தை எழுதின பொழுது இப்படி அதிகாரம் அதிகாரமாக வசன வசனமாக பிரித்து அவர்கள் எழுதவில்லை. அது ஒரு லெட்டர், நம்ம நார்மலா வீட்டுக்கு லெட்டர் எழுதுறது மாதிரி ஒரு லெட்டர் எழுதப்பட்டது. அந்த லெட்டரை வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள் அதை பிற்காலங்களிலே அதை மொழிபெயர்த்த பொழுது, அதை ஆராய்ந்து அறிந்த பொழுது, அதை படிப்பவர்களுக்கு இலகுவாக இருக்கும் பொருட்டு அதை அதிகாரங்களாக வசனங்களாக பிரித்து எடுத்தார்கள். 1250வது வருஷத்துல முதல் ஹியூகோ என்கிற ஒரு வேத பண்டிதர் வேதாமத்தை அதிகாரங்களாக பிரிக்கிறார். புதிய ஏற்பாட்டை 1551வது ஆண்டுல ராபர்ட் ஸ்டீஃபன் என்கிறவர் பிரிக்கப்பட்ட அதிகாரங்களை வசனங்களாக அவர் பிரித்து கொடுக்கிறார். அப்போ படிக்கும் பொழுது ரெஃபர் பண்ணுவதற்கு நமக்கு ஈஸியாக இருக்கிறது. இல்லைன்னா மொத்தமா ஒரு சுருள், ஆரம்ப காலத்துல ஒரு சுருள் அப்படி இருந்ததுன்னா எந்த இடத்துல அப்படின்னு நமக்கு ரெஃபரன்ஸ் பிடிக்க முடியாது. இப்போ நமக்கு அது முடியும். ரெஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது 11வது அதிகாரம் 5வது வசனம் அப்படின்னா நம்ம நேரா எடுக்க முடிகிறது. இதுல நமக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னா அதுல நன்மையும் இருக்கிறது, அதுல உள்ள குறைபாடுகளும் இருக்கிறது என்று சொல்லி. இப்போ ஒரு கடிதத்தை முழுவதுமா படிக்கும் பொழுது, முழுவதுமாய் அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவம், பிரித்ததுக்கு பின்னதாக ஒரு ரெஃபரன்ஸை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவம். இரண்டாவது வகை, கூடுமான அளவு முழுமையை நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது அதனுடைய அர்த்தத்தை மாற்றி விடுகிறதா இருக்கிறது. ஆனால் அதிகாரங்களும் வசனங்களும் பிரிக்கப்பட்டது நமக்கு மனப்பாடம் செய்வதற்கும் ரெஃபரன்ஸ் கொடுப்பதற்கும் இலகுவாக இருக்கிறது. சரி, இப்ப நம்ம 14வது அதிகாரத்தை கடந்து வந்தோம். மிக அவசியமான ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனுடைய சமூகத்திலே நெருங்கும் பொழுது எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை மிக தெளிவாக, திட்டமும் தெளிவாக கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். ஒரு பரீட்சை எழுதுறோம் அப்படின்னா மார்க் வாங்குறது இம்பார்ட்டன்ட். 10 மார்க் வாங்குறோம், 20 மார்க் வாங்குறோம், 30 மார்க் வாங்குறோம், 40 மார்க் வாங்குறோம், 35 எடுத்தா பாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வரமுறை. இதுல பாஸ் மார்க் அல்ல, எவ்வளவு வாங்குகிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்.
எக்ஸலண்ட் அப்படின்னு வருகிற ஒரு மாணவன் எப்படி படிப்பான்னா, அதை ஆராய்ந்து அறிந்து அதை புரிந்து அதை படிப்பான், அவன் மேன்மையாக வர முடியும். வாசித்துட்டு போகிறவர்களுக்கு கேள்வி கேட்டால் அர்த்தம் புரியாமல் போய்விடும். வாசிட்டோமா, நாலு தடவை பைபிள் வாசி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், 15 முறை நாங்க வாசி முடிச்சிட்டோம், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஏன்னா வாசிக்கதான் முடியும், அதை படித்திருக்கிறார்களா, உணர்ந்திருக்கிறார்களா, அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்போ வாசிக்கிறது இம்பார்ட்டன்ட் அல்ல, அதை உணர்ந்து படித்து புரிந்து கொண்டு அதை அபியாசப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில மேலோங்கி போக போக இன்னும் அதிகமாய் ஆழமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, 15 அதிகாரம் ஒரு புதிய தலைப்பின் கீழே இருப்பதனாலே அது அதிகாரம் ஒரு செப்பரேட் அதிகாரமாக இருக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம். 1வது வசனம் எப்படியாக துவங்குகிறது? சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அங்கு கொண்டு வருகிறார். நம்ம நினைக்கலாம், இப்போ 14 அதிகாரத்தை முடித்ததுக்கு பின்ன சுவிசேஷத்தை ஏன் அங்க கொண்டு வர வேண்டும்? சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, அது அடிப்படையாய் எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்த ஒரு காரியம். வாட் இஸ் காஸ்பல் அப்படின்னா உடனே இலகுவாக சொல்லி விடுவார்கள். அத வந்து அந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன். என்ன வாட் இஸ் காஸ்பல்னா நம்ம எதை சொல்லுவோம்? வேற இன்னைக்கு உள்ள கிளாஸ் ஆக்சுவலா நான் மாத்திரம் பேச போறதுல நீங்களும் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், சொல்லலாம் தாராளமா. யாரும் தப்பு அப்படின்னு யாரும் சொல்லிட போறதில்ல. நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனா இது இருக்கணும், அதனால இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். சுவிசேஷம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? சுவிசேஷகர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அவருடைய பிரதான வேலை என்னவா இருக்கும்? என்ன சிஸ்டர்? சரி இல்ல சொல்லுங்க, கரெக்டா? ஓகே, அது விசுவாசம். இப்ப ஒரு கிறிஸ்துவ தெரியாத ஒரு மனுஷன் இடத்துல போய் நீங்க சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்னா என்ன போய் சொல்லுங்க? என்னன்னு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவ பத்தி என்னன்னு சொல்லுங்க. அதான் கேள்வி. சுவிசேஷம் இப்ப போய் நீங்க ஃபீல்டு ஒர்க்கு அனுப்புறீங்க, எல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் நம்ம வந்து பைபிள கரைச்சி குடிச்சவங்க திடீர்னு ஒருத்தர கூட்டு போயிட்டு அப்பா இந்த போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லிட்டு வா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? என்ன சார்? ஓகே, அப்புறம் இதெல்லாம் கரெக்டானதுதான், இதுல ஒன்னும் தப்பு இல்ல. நான் எதிர்பார்க்கறத நான் சொல்லல, நான் எதிர்பார்க்கறத சொல்லல, நம்ம எதை புரிஞ்சிருக்கிறோம். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க திடீர்னு, வெளியே போய் இந்த சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னா நமக்கு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, எங்க பாஸ்ட் வரணும், அவர் வந்துதான் சொல்லுவாரு அப்படின்ற இடத்துல நம்ம நிக்கிறோமா, இல்ல சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வளர்ந்திருக்கிறோமா அப்படின்றதான் நம்முடைய இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் அந்த சுவிசேஷம் இம்பார்ட்டன்ட்? சுவிசேஷகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு அவருடைய ரேஞ்ச் என்ன? பிரீச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ரேஞ்ச் என்ன? டீச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ரேஞ்ச் என்ன? இதுதான் இப்ப பாக்குறோம். இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் நியமிச்சிருக்கிறாருன்னு சொல்லி, சுவிசேஷர்களாக சிலர், அப்போஸ்தலராக சிலரை வந்து இப்படி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு அப்படின்னா, அப்ப சுவிசேஷம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும்? வாட் இஸ் காஸ்பல் அப்படின்னா எதை நம்ம சொல்ல போறோம்? இப்போ ரொம்ப இலகுவா நான் இன்னும் கொஞ்சம் அதை டிஃபைன் பண்றேன், உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் டிஃபைன் பண்றேன். முதல்ல 4 புஸ்தகங்களை நம்ம என்னன்னு சொல்றோம்? சுவிசேஷ புஸ்தகங்கள். அது என்ன புஸ்தகம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏன் அது 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் நம்ம சொல்றோம்? 4 சுவிசேஷம் அல்ல, சுவிசேஷம் ஒண்ணுதான், சுவிசேஷ புஸ்தகங்கள் 4. அப்போ அந்த புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு மேல அங்க சொல்லப்படல, அவ்வளவுதான் அதனுடைய டெபினேஷன். இப்ப சுவிசேஷகர் அப்படிங்கிறவர் எதை சொல்லுவார்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். சரி, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறாருன்னா, அவருடைய
பிறப்பு, அவருடைய போதனை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த நான்கு சுவிசேஷ புத்தகங்களில சொல்லப்பட்ட இந்த காரியத்தை அவரை எடுத்து ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது கேட்கிறவர் எதை புரிந்து கொள்கிறார் அப்படின்னா, என்னை நேசிக்கிறவர் எங்க அப்பாவும் என்னை நேசிக்கிறாரு, அம்மா நேசிக்கிறாரு, எங்க பாட்டி நேசிக்கிறாங்க, எல்லாரும் நேசிக்கத்தான் செய்யறாங்க. இப்ப இயேசு என்னை நேசிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் நேசிக்கிறதுனால எனக்கு என்ன வந்துடும் போகுது? எல்லாரும் தான் நேசிக்கிறாங்க, எல்லாருமே வந்து நேசிக்கிற நேசம் அப்படிங்கறதுல ஒரு விஷயம் இல்லை. நம்ம காப்பாத்துறாங்க, எல்லாரும் நம்மளை காப்பாத்துறவங்க தான். அப்போ வித்தியாசம் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த மூணாவது நான்காவது வசனத்தை வாசிங்க. கொன்னு குறைந்தேன் கவனிங்க, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் இதுதான் வந்து மேல சொல்றார். ஒன்னாவது வசனத்துல என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன உங்களுக்கு சுவிசேஷத்தை தெரியப்படுத்துறேன்? மூணாவது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்தார், வேத வாக்கியங்களின்படி நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். காஸ்பல் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் மரித்தது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, அவர் உயிரோடு எழுந்தது. இந்த ஸ்டெப் நமக்கு எப்பொழுதும் ஞாபகம் இருக்கணும். வாட் இஸ் காஸ்பல் அப்படின்னா, இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார். இதுதான் காஸ்பல். இது என்னுடைய கருத்து இல்ல, நாம இங்க வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு கருத்து. ஏன் இயேசு எனக்காக மறிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா அடுத்த லெவலுக்கு உள்ள போவோம். இன்னைக்கு நம்ம அதை அவ்வளவு டீட்டெயிலா பார்க்க போறது இல்ல. பட் மேலோட்டமாக இந்த நான்கு வசனங்கள் தான் நமக்கு அடித்தளமாக இருக்க போயிருது. அவர் மறித்ததுல இருந்து, அவர் பிறந்ததை இங்கு சுட்டி காட்டப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும். பிரதானமான சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை நாம சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்குமா? இரண்டாவது வசனம் கவனிங்க, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய், பிரசங்கித்த எதுவோ அதன்படியாக நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால் அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். அவர் பிரசங்கித்தது என்ன அப்படிங்கறத படி அந்த குருந்து பட்டணத்தார் அது அப்படியே அந்த பிரகாரமாய் அவர்கள் கை கொண்டிருந்தார்களானால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மற்றபடி என்னவா இருக்குமா? விருதான என்னது? விருதான வேஸ்ட். சொன்ன பிரசங்கித்த சுவிசேஷத்தின்படி கீழ்படியாமல் இருந்தால் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற விசுவாசம் வேஸ்ட், வீணானது என்று சொல்றார். என்ன அது பிரதானமான சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். வழக்கமா நாம வந்து இயேசு கிறிஸ்து மரித்ததையும் உயிர்த்தெழுதலையும் நாம எம்பசைஸ் பண்ணிடுவோம், அடக்கம் பண்ணப்படுவதையும் நாம் எம்பசைஸ் பண்ணுவதல்ல. அங்கதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய, அதனாலதான் நான் உங்களுக்கு இவ்வளவு ப்ரீஃபேஸ் கொடுத்துட்டு இருக்கேன். மரணத்தை குறித்து நம்ம அதிகமா தியானிச்சிருப்போம், உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம அதிகமா தியானிச்சிருப்போம், அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவாக கொடுத்துருக்க மாட்டோம். அது ஏதோ போற வேகத்துல ஒரு ஸ்டாப் மாதிரி போயிடும். ஆனா அடக்கம் பண்ணப்படுவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக அங்கு கொடுக்கப்பட்டது. பிறந்ததை குறித்து பெருசா பேசப்படவில்லை. கொடுத்த அந்த மூன்று விசேஷம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கிறது. அப்ப இந்த மூன்று விஷயமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படையாய் ஆரம்பத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமா இருக்கிறது. அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. அவர் மரித்தது நமக்கு நல்ல செய்தி, அடக்கம் பண்ணப்பட்டது நமக்கு நல்ல செய்தி, உயிரோடு எழுந்தது நமக்கு நல்ல செய்தி. ஏன் அது நல்ல செய்தியா இருக்கு? கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும், இப்போ நம்ம இஸ்லாமியர்களை பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புவார்கள், இயேசுவை நம்புவார்கள், கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்துவாக அல்ல. யூதர்களும் இயேசுவை நம்புவார்கள், கிறிஸ்துவாக அல்ல. அவங்க வந்து ஜீசஸ் தான் சொல்லுவாங்களே ஒழிய ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ல மாட்டாங்க. இஸ்லாமியர்களும் இயேசு என்பதை அவர்கள் விசுவாசிப்பார்கள், அவரை தீர்க்க தரிசனம் விசுவாசிப்பாங்க, அவர் வந்து வல்லமை உள்ளவர் விசுவாசிப்பாங்க, அதிகமான அற்புதங்களை செய்தார்னு விசுவாசிப்பாங்க, திரும்ப வருவார்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனால் எதை அவர்கள் விசுவாசிக்கப்படவில்லை?
மரித்தார்னு விசுவாசிக்கிறது அல்ல. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வல்லமை உள்ளவர், தேவனுடைய தூதர், அவர் தீர்க்கதரிசி, அவரை யாரும் கொண்டு போய் சிலுவையில அறைஞ்சிட முடியாது, அவர் தப்பிட்டாரு. நடுவுல வந்து வேற ஒரு மனுஷனை நடுவுல சிலுவை தூக்க சொன்னாங்க தெரியுமா, அது உங்க பைபிள்லயே போட்டிருக்கு பாருங்க. அந்த நேரத்துல அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, இவரைதான் பிடிச்சி சிலுவையில அறைந்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. ஆனால் கிறிஸ்தவனுக்கு அடிப்படை சுவிசேஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது அடிப்படை நற்செய்தி. அது வந்து துக்க செய்தி அல்ல, நல்ல செய்தி. ஏன் அது நல்ல செய்தி? அது இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டது நமக்கு வருத்தமான காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நமக்கு துக்ககரமான ஒரு செய்தி. ஆனால் எதற்காக அவர் அடிக்கப்பட்டார், எதற்காக அவர் மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டார், எதற்காக கொலை செய்தார் என்று சொன்னால், நம்முடைய நன்மைக்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் மரணத்தினாலதான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர் மரிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஏனால் மரணம் செய்த மரணம் மரணித்த பொழுது அவர் ரத்தம் சிந்தினார். அது சிந்தப்பட வேண்டியது, பலி கொடுக்கப்பட வேண்டியது, பலியாக கொடுக்கப்பட வேண்டியது தேவனுடைய திட்டமாயிருந்தது. அவர் மரணம் சம்பவித்தது என்பதை விசுவாசிக்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுக்கு முதலாவது அடிப்படை காரியமா இருக்கிறது. சரி, இப்போ நீங்க இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் சில உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு கேட்ட பொழுது, ஒரு காலத்துல நம்ம கேட்டிருந்தோம், அதை நம்ம கேட்ட பொழுது எப்படி நாம பின்பற்றினோம்? அதை பைபிள்ல தேடணும். நம்ம நடந்தது தானே, நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு. நம்ம கிறிஸ்துவ யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என உங்களுக்காக மரித்தாரு, உங்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உங்களுக்காக ஒருவேளை அடக்கம் பண்ணப்பட்டார்ன்னு சொல்லாம நீங்க இருந்திருக்கலாம், கேள்விப்படாம இருந்து அந்த டைம்ல கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தாரு, என்னை ரட்சித்தாரு, என்னை வழி நடத்துவாரு, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து மரணம் சம்பவித்தது, எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இதெல்லாம் அந்த அடிப்படை சுவிசேஷத்தை நாம கேட்ட பொழுது எப்படி நாம் பின்பற்றினோம்? சொந்த ரட்சணை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்புறம் என்ன சார்? ஓகே, வேற என்ன பண்ணணும்? இல்ல இல்ல, அதெல்லாம் அப்புறம். தொடக்கத்துல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொன்னார். அப்போ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்னவா இருந்தது? விசுவாசிச்சீங்க. அப்புறம் சரி, இப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை வைத்து விட்டு போனார்னு வேதாகமம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:21 பாருங்க. பாத்தீங்களா, எப்படி மாதிரி பின்பற்றி போனாராம்? கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாடுபட்டு ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு வைத்து விட்டு போனாராம். என்ன எக்ஸாம்பிள்? கடைசி ஸ்டெப் என்ன ஸ்டெப்பா இருந்துச்சு? அவர் மரித்தது ஒரு நமக்கு அடையாளம், அடக்கம் பண்ணப்பட்டது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், உயிர்த்தெழுந்தது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து விட்டு போனார் அப்படிங்கிறது வேதாமம் சொல்லுகிறது. இப்ப அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்துடைய மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும் உயிர்த்தெழுதலும் ஒரு வளர்ந்த கிறிஸ்தவனாக இந்த மூன்று சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது எதோடு நான் ஒப்பிட முடியும்? அதுதான் கரெக்டான ஆன்சர். இல்ல அது கரெக்ட், அதுல நான் அதை வந்து அந்த நேரத்துல சொல்றேன், இப்போ கேட்ட கேள்விக்குள்ள சொல்றேன். அவருடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் எதோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வைத்து போன அந்த சம்பவம் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு செயல்பாட்டை அது குறிக்கிறது. அதனால நீங்க எல்லாரும் உயிரை விட்டுறணும், நம்ம எல்லாரும் யாராவது கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க, நம்ம திரும்ப உயிர்த்தெழணும் அப்படி சொல்லல. நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார். இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்ட பொழுது, கீழ்ப்படைந்த பொழுது, வார்த்தைக்கு நான் செவிசாய்த்த பொழுது, நான் அவரை விசுவாசிக்கிறேன்,
நான் அதற்கு அடுத்தது என்ன செய்யறேன்னா, அடுத்த லெவலுக்கு நான் போகிறேன், அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டும். அந்த கட்டம் எப்படியாக இருக்க வேண்டுமா, என்னுடைய சுவிசேஷம் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். என்ன சுவிசேஷம் அது? 3:4 வாசிங்க, மறுபடியும் அதை வாசிங்க, 1 Corinthians 15:3-4 பாருங்க என்னது. கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்தார் என்பது முதலாவது ஸ்டெப். அப்ப நான் எனக்கு கொடுக்க வேண்டிய முதல் அடையாளம், நான் செய்ய வேண்டிய அடையாளம் என்ன? நான் முதலாவது மரிக்க வேண்டும். எதற்கு மரிக்க வேண்டுமா? நான் பாவத்திற்கு மரிக்க வேண்டும். யார் ஒருவன் கிறிஸ்தவன் அல்லாதவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது அவன் தான் செய்த பாவத்திற்கு அவன் மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Romans 6:11 வாசிங்க. பாத்தீங்களா, முதலாவது நாம மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களை பாவத்திற்கு மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் கீழ்ப்படியும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துவ மரித்தாரோ, நாம் நம்முடைய பாவங்களுக்கு முதலாவது மரிக்க வேண்டும். அதுதான் ரிப்பன்டன்ஸ் சொல்லுது, அதான் மனம் திரும்புதல். இப்ப மனம் திரும்புதல் இல்லாமல் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள முடியுமா? தாராளம் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், காலேஜுக்கு புதுசா சேரணும்னா ஞானஸ்நானம் எடுத்தாதான் அங்க சீட்டு கொடுக்குறாங்க. நம்ம சமுதாயத்துல சேரணும்னா உடனே நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், இதுக்கெல்லாம் நடக்கும். அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு உண்மையான ரட்சிப்பை இழந்து விடுகிறோம். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய விசுவாசம் விருதாவாயிருக்குமே, இதன்படி செய்யாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாக போய்விடுகிறது. அப்ப நான் பாவத்திற்கு முதலாவது மறிக்க வேண்டும். நான் பேசினது தவறு என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அதை நான் விட்டு மறிக்க வேண்டும். நான் கீழ்ப்படிந்தது சரியான இடத்துல நான் இல்லை, அது தவறு என்பதை ஏற்றுக்கொண்டு நான் அதை விட்டு விட்டு மனம் திரும்ப வேண்டும். நான் செய்ய தேவனுக்கு எதிராக செய்த காரியங்கள் இது தவறு என்பதை உணர்ந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதை மறித்து நான் மனம் திரும்ப வேண்டும். அப்ப அந்த மனம் திரும்புதல் ரிப்பன்டன்ஸ், அந்த ஒரு மனுஷன் அந்த காரியத்திற்கு மறிக்காத பட்சத்துல பிரயோஜனம் இல்லை, மரணம் ஏற்பட வேண்டியது அவசியம். உலகத்திற்கு மறிக்க வேண்டும். உலகத்துக்கு மறித்தாலே ஒழிய அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போவதல்ல. ஏன்னா நீங்க சாகாதவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ண என்னத்துக்காகும், போலீஸ் வந்து கேஸ் போடும். மரணம் சம்பவித்தாலே ஒழிய அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லை. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், மனம் திரும்பாவிட்டால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். Luke 13:5 அதை சொல்றார், மனம் திரும்பாவிட்டால், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே உங்கள் பாவங்களிலே கெட்டு போவீர்கள். அப்ப மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரிப்பன்டன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரிப்பன்டன்ஸ் இல்லாமல் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அவசர அவசரமா பிரதர் டைம் ஆயிருச்சு, எனக்கு வந்து சீக்கிரம் ஞானஸ்நானம் கொடுங்க, நான் ஊருக்கு போகணும், வேலைக்கு போகணும், நேரம் ஆயிருச்சுன்னு சொன்னா மனம் திரும்புதல் அங்க இல்லைன்னா அதனாலதான் அப்படியே கிறிஸ்துவ வாழ்க்கையும் எந்த சேஞ்சும் இல்லாம போய்கொண்டிருக்கிறது. பேதுரு சொன்னார், பெந்தேகோஸ்தே நாள் என்று அன்றைக்கு முதலாவது சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாளில சொன்னாரு, என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் கேட்ட பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்படின்னார். எப்போஸ்தலன் 2:38 வாசிங்க. பாத்தீங்களா, மனம் திரும்பி முதலாவது ஸ்டெப். ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்புதல் அவசியமா இருக்கிறது. நான் செய்தது தவறு, பேசினது தவறு, நடந்து கொண்டது தவறு, நான் கீழ்ப்படுத்தி கொண்டிருந்தது தவறு, இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டும், கிறிஸ்துவின் போதனைக்கு வரும் பொழுது இதெல்லாம் தவறுன்னு நான் உணர்ந்து கொள்கிறேன், ஆகவே நான் அதுக்கு மறிக்கிறேன் என்று சொல்லி அந்த மரணம் ஏற்பட வேண்டியது முதலாவது அவசியம். அதே பவுலும் அங்க சொல்லுறார், 17:30 அறியாமல் உள்ள காலங்களே எங்கும் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுது எங்கும் உள்ள மனுஷன் அனைவரும் மனிதர்களுக்கு மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார் சொல்கிற அந்த வார்த்தை அப்போஸ்தலர் 17:30 நாம் அதை பார்க்க முடிகிறது. இப்ப மனம் திரும்புதல் இருக்க வேண்டியது அவசியம், அதுக்கு நாம் மறிக்க வேண்டுமாம். Colossians 3:2 பார்க்கும் பொழுது, மேலானவர்களை நீங்கள் தேடுங்கள், நீங்கள் மறித்தவர்களாகி கிறிஸ்து இருக்கிற இடங்களில உள்ள மேலானவர்களை நீங்கள் நாட வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப மரணம் சம்பவிக்காமல் அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போக முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து அடுத்தது என்ன நடந்தது, அவருடைய மரணம் சம்பவித்ததுக்கு பின்னதாக
அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்படுகிறது, அநேக நேரம் நாம் அதை இம்பார்ட்டன்ஸாக எடுத்துக்கொள்வதல்ல. நமக்கு அவர் மரணம் உயிர்த்தெழுதல், நேரம் அதுல போயிடும். அடக்கம் பண்ணுவதை நாம் அதிகமாக பேசுவதல்ல. அந்த அடக்கம் பண்ணப்படாததுனாலதான் பிரச்சனைகள் எவ்வளவு வருது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அடக்கம் பண்றது எதை குறிக்குது? ஒருத்தர் இறந்துட்டார்னா அவர் என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். இப்ப ஒரு மனுஷன், நான் செய்ததெல்லாம் தப்பு, நான் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா இருந்தேன், நான் வந்து தவறான கொள்கையில இருந்தேன், நான் தவறான பேச்சுல இருந்தேன், தவறான நடக்கையில இருந்தேன், தவறான விஷயத்துல இருந்தேன், நான் இப்ப அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், நான் வந்து மறித்துட்டேன், இனி புதிய மனுஷனா இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் இறந்துட்டால் அவர் என்ன பண்ணணுமா? அடக்கம் பண்ணப்படணும். அவரை நீங்க தெளிச்சு விட்டுட்டு கூட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? தெளிச்சு விட்டு கூட்டிட்டு வந்தா என்ன ஆகும்? நாரும். இறந்து போனவரை நீங்க முழுசா அடக்கம் பண்ணிதான் ஆகணும். அடக்கம் பண்ணாம இல்ல, இவர் வந்து ரொம்ப வேண்டப்பட்டவர், உடம்பு முடியாதவர், வயசானவர், அல்லது இவர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா இருக்கிறாரு, அதனால இவர் வந்து அடக்கம் பண்ண வேண்டாம், லேசா தண்ணியை தலையில தெளிச்சுக்கலாம், இல்ல தலையை சாய்ச்சுக்கோங்க, ஒரு கோவிலில் தண்ணியை நான் ஊத்தி இவரை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அழுகி போய் அந்த இடத்தை முழுவதும் நார் அடித்து விட்டு கொண்டிருக்கும். அதான் இப்ப நடக்குது. யாராவது உண்மையா மறித்து விட்டார்கள் சொன்னா அவர்களை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். நான் எதை சொல்லிட்டு இருக்கேன்? ஞானஸ்நானத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் அடக்கம் பண்ணப்படணும்னா தண்ணீரில முழுவதுமாய் அவரை முழுக வடிக்க வேண்டும், அவரை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவரை அடக்கம் பண்ணாம நீங்க பாதியில தூக்கிட்டு வர்றதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா அடக்கத்தை பத்தி பேசுவதில்லை. மரணத்தை பேசுகிறார்கள், உயிர்த்தெழுதலை பேசுகிறார்கள், அடக்கத்தை பேசுறதில்லை. ஒரு சுவிசேஷம் என்கிறது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படை காரியத்தை ஒரு மனுஷன் கேட்ட மாத்திரத்துல, அவன் உணர்ந்த மாத்திரத்துல அவன் உலகத்துக்கு மரிக்கிறான், அவன் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறான், பின்னதாக அவன் உயிர்த்தெழுகிறான். கொலோசி 2:12 வாசிங்க. பாத்தீங்களா, அப்போ ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்பட வேண்டாம் பிரதர். நீங்க வந்து எங்க ஊர்ல எல்லாம் தெளிச்சுதான் விடுவாங்க அப்படின்னு சொன்னால், 1 Cor 15:2 சொன்னது மாதிரி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே, வீணா இருக்குமே, அடக்கமே பண்ணப்படலையே, மறித்துட்டீங்க. கரெக்ட், அடக்கம் பண்ணப்பட்டீர்களா? நம்மை நாம கேட்டுக்கணும். இல்ல பிரதர், எங்க ஊர்ல வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அது அவரவருடைய கோட்பாடுகள். பைபிளுக்கு நம்ம கீழ்ப்படினு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அடிச்சு விட்டுக்கு நான் பின்னாடி போகணும்னு சொன்னால், நான் மறிக்கப்பட வேண்டும், நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்படாத பட்சத்துல உயிர்த்தெழுதலும் அங்க இல்லை. ஏன்னா சரீரம் நாரிட்டுதான் இருக்கும். எத்தனை பேர் நம்ம அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம் தைரியமா சொல்ல முடியும்? அடக்கம் பண்ண படல அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு. கலாத்தியர் 3:27 வாசிங்க. யாரெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துக்குள் அடக்கம் பண்ணப்பட்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பைபிள் என்ன சொல்லுது, கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களாம். இதுல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகம் வருது. நான் ஞாபகம் ஸ்கிரீன் எல்லாரும் பாருங்க. நம்ம இது வந்து தமிழை காட்டிலும் ஆங்கிலத்துல ரொம்ப இங்கிலீஷ் பைபிள் நான் சர்ச் பண்றேன். இன்டு கிரைஸ்ட், இன்டு கிரைஸ்ட்னா என்னது? கிறிஸ்துக்குள், கிறிஸ்துக்குள் போகணும்னா எப்படி போகணும்னு பாருங்க. எத்தனை வசனம் இருக்குன்னு பாருங்க. எத்தனை வசனம் இருக்கு? ஒரே வசனம் தான். இன்டு கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு உள்ள நீங்க போகணும்னு சொன்னால் எப்படி போகணும்? For as many of you as have been baptized into Christ have put on Christ.
கிறிஸ்துக்கு உள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள். நான் ஞானஸ்நானம் பண்ணப்படாமல், அடக்கம் பண்ணப்படாமல் நான் வந்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படின்னு நீங்க எவ்வளவு பேசினாலும் யாரும் தடுக்க மாட்டாங்க. நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. பைபிள் அதற்கான உரிமையை நமக்கு கொடுக்குதா அப்படின்னா வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டியது அவசியம், மனம் திரும்ப வேண்டியது. ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும் பொழுது நாம் அதை விசுவாசிக்கிறோம். அதற்கு நாம் ஐயோ தவறு என்று சொல்லி நாம் அந்த தவறை உணர்ந்து அதற்கு அதை விட்டு விடுகிறோம். அது மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, அவர்தான் தேவனுடைய குமாரன், இவர் இல்லாமல் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு யாரும் அல்ல, ஏன்னா இவர் தான் எனக்காக மரித்தார். யாரும் எனக்காக மரிக்கல, இவர் தான் எனக்காக மரித்தார். இவர் தான் அந்த மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். கடவுள்னு தன்னை சொல்லிக் கொண்ட எல்லாரும் வாழ்ந்தார்கள், செழித்தார்கள், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆனா அவங்களும் ஒரு நேரம் வந்து இறந்து போயிட்டாங்க. இதுவரைக்கும் அவங்க யாரும் எந்திரிக்கல. எல்லாருக்கும் கல்லறை பத்திரமா இருக்கு, எல்லாருக்கும் சிலை பத்திரமா இருக்கு, எல்லாருக்கும் அவர்களுடைய போட்டோவும் பத்திரமா இருக்கு. ஆனால் உயிரோடு எழுந்தது, அந்த மரணத்தையும் ஜெயித்தவர்கள், கடவுள்னு தங்களை யார் சொல்லிக் கொண்டாலும் அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் கடைசியாக மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் அவர்கள் வாழ்க்கையில ஒன்று இருந்துச்சு. அதை யாராலும் ஜெயிக்க முடியல. அதை ஜெயித்தது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்றைக்கும் அது சரித்திரமா இருக்கிறது. அப்போ எல்லா வல்லமையும் உள்ள ஒருவர் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அவர் சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்வரத்தை ஏற்படுத்துகிறேன், உங்களை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன், திரும்பவும் வருகிறேன். அவர் சொன்ன எந்த வார்த்தையும் இன்னமும் நடந்து கொண்டே இருக்கிறதுனாலே இது இன்னும் நிச்சயமா நடக்கும். என்னுடைய மரணம் சம்பவித்தாலும் அவர் வரும் பொழுது என்னை மறுபடியும் எழுப்புவார், என்னை கூட்டி கொண்டு போய் பரலோகத்திலே விடுவார், காலங்காலத்திற்கும் நான் வாழ முடியும் என்கிற ஒரு நிச்சயத்தை அவர் கொடுத்தது நடக்கும் என்பது நமக்கு விசுவாசமா இருக்கிறது. அதில நான் பங்கெடுக்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய பாவ காரியங்களை நான் விட வேண்டும், அதாவது நான் மரிக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட வேண்டும், அதாவது நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் தண்ணியிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ நான் புதிய மனுஷனாக நான் உயிரோடு வெளியே வருகிறேன். ரோமர் 6:3-4 வசனங்களை வாசிங்க. ஞானஸ்நானம் பெற்றது அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, புதிதான ஜீவன் நமக்கு வரணும்னு சொன்னால் நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் 5:1, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை, நமக்கு வாக்குறுதியை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை மாத்திரமல்ல, ஒரு வாக்குறுதி. நாம் எல்லாம் சுவிசேஷம் அப்படின்னா என்ன? அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். ஏன் அது? ஒரு மனுஷன் அந்த சுவிசேஷத்துக்கு உள்ளே வரணும்னு சொன்னால் அவன் மரிக்க வேண்டும், அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், அவன் உயிர்த்தெழ வேண்டும், அவன் விசுவாசிக்க வேண்டும், பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அவன் அந்த பாவத்திலே மரித்ததுனாலே அவன் தண்ணீரில ஞானஸ்நானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவன் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட்டதுனாலே அவன் உயிரோட வெளியே வரும் பொழுது அவன் புதிய மனுஷனாக அவன் உருப்பெறுகிறான். அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தையிலே கீழ்ப்படைந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, முடிவு பரிந்து நிலை நிற்கும் பொழுது முழுமையான ரட்சிப்பை அவன் பெற்றுக் கொள்கிறான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.